இது லங்கா டுடேயின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்கள் நாட்டில் சேவையை நிறுத்திய நிறுவனங்களின் சொத்துக்கள் கைப்பற்றப்படும், ரஷ்யா எச்சரிக்கை. உக்ரைன் போரில் ரஷ்யா தோல்வியடையும், கனடா பிரதமர். ரஷ்யர்களுக்கு எதிராக உக்ரைனியர்களுக்கு உதவும் கனடாவின் மிக கொடிய ராணுவ அதிகாரி. உலக நாடுகளுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ள ரஷ்யா, அச்சத்தில் நிறுவனங்கள். உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்க தயாராக உள்ள நாடு. ரமணான் மாதத்தை முன்னிட்டு 100 கோடி உணவுகள் வழங்கும் திட்டம் அமீரக துணை அதிபர் வெளியிட்டார். உக்ரைனை புட்டினால் வெற்றி கொள்ள முடியாது, பைடன் கருத்து. உக்ரைனுக்கு 10,000 கோடி ரூபாய் அவசர உதவி, சர்வதேச நிதியம் ஒப்புதல். ரஷ்ய படைகளுக்கு எதிரான வன்முறை பதிவுகளுக்கு ஃபேஸ்புக் அனுமதி. இனி விரிவான செய்தி. தமிழ் நாட்டில் சேவையை நிறுத்திய நிறுவனங்களின் சொத்துக்கள் கைப்பற்றப்படும், ரஷ்யா எச்சரிக்கை. ரஷ்ய நாட்டில் நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்துள்ள மேற்கத்திய நிறுவனங்களின் சொத்துக்கள் கைப்பற்ற முடியும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு மற்றும் பொருளாதார தடைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் கடந்த 2 வாரங்களாக பொருளாதாரத்தின் ஒவ்வொரு துறையிலுமிருந்து பல அமெரிக்க, ஐரோப்பிய மற்றும் ஜப்பானிய நிறுவனங்கள் தொழில் முயற்சிகள், தொழிற்சாலைகள், கடைகள் மற்றும் அலுவலகங்களை தற்காலிகமாக மூடிவிட்டன. இந்த பொருளாதார தடைகள் ரஷ்யாவின் மத்திய வங்கி உட்பட அதன் நிதித்துறை பெரும்பகுதியை பாதித்துள்ளன. ரஷ்ய பொருளாதாரத்தில் இது ஒரு ஆழ்ந்த மந்த நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ரஷ்ய பிரதமர் மைக்கால் இது தொடர்பாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் வெளிநாட்டு உரிமையாளர்கள் நியாயமற்ற முறையில் நிறுவனத்தை மூடினால் அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீதான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அதன் உரிமையாளரின் முடிவை பொறுத்து நிறுவனத்தின் எதிர்கால தலைவிதியை தீர்மானிக்கும் என்று தெரிவித்தார். இந்த நிறுவனங்கள் சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டு வேலை செய்ய விரும்பும் மாற்று நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என்றும் ரஷ்ய பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்கா கருவூலச் செயலர் ஜெனட் தற்போதுள்ள மேற்கத்திய பொருளாதார தடைகளின் விளைவாக ரஷ்யாவின் பொருளாதாரம் அழிவடையும் என்றும் கூறியுள்ளார். உக்ரைன் போரில் ரஷ்யா தோல்வியடையும், கனடா பிரதமர். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் தொடர்ந்து 16வது நாளாக நீடித்து வருகிறது. இதில் இரு நாடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள், வீரர்கள் என பலர் உயிரிழந்துள்ளனர். போரை முன்னிட்டு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கானவர்கள் உக்ரைனிலிருந்து பாதுகாப்பு தேடி வெளியேறி வருகின்றனர். ரஷ்ய படைகள் முக்கிய நகரங்களில் ஏவுகணை, வான் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் உக்ரைன் ஈடுபடுத்து வருகிறது. இதுவரை 20 லட்சத்துக்கும் கூடுதலானவர்கள் அகதிகளாக வெளியேறியுள்ளனர் என ஐநா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உக்ரைன் போரில் ரஷ்யா தோல்வியடையும் என கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனை ஆக்கிரமிப்பதற்காக போரை தொடங்கிய பயங்கரமான தவறை செய்துள்ளார். இந்த போரில் அவர் தோல்வியடைவார். தங்கள் பிரதேசத்தை பாதுகாக்க உக்ரைனிய மக்களின் மூர்க்கத்தனமும் வலிமையும் உறுதியும் நம் அனைவரையும் ஊக்குவிக்கிறது என்று கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார். உக்ரைனை புட்டினால் வெற்றி கொள்ள முடியாது, பைடன் கருத்து. உக்ரைன் ஒருபோதும் புட்டினுக்கு வெற்றியை தராது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் கொலம்பிய அதிபர் இவான்டோக் மார்க்வேஸ் பைடனை சந்தித்து பேசினார். அப்போது கொலம்பியா நேட்டோ அல்லாத முக்கிய கூட்டாளியாக பைடன் அறிவித்தார். இதனால் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் கொலம்பியா முன்னேறும் என்று குறிப்பிட்டார். மேலும் ரஷ்யாவை கண்டிக்கத்தக்கதாக மார்க்வேஸை அவர் பாராட்டினார். தொடர்ந்து கொலம்பியாவில் புலம்பெயர்ந்த மக்களுக்காக தடுப்பூசி போடுவதற்காக தடுப்பூசிகளையும் பைடன் வழங்கி வைத்தார். ரஷ்யர்களுக்கு எதிராக உக்ரைனியர்களுக்கு உதவும் கனடாவின் மிக கொடிய ராணுவ அதிகாரி. உலகின் மிக கொடிய துப்பாக்கிச் சுடும் வீரர்களில் ஒருவராக கருதப்படுகின்ற கனடிய ராணுவத்தின் முன்னாள் துப்பாக்கிச் சுடும் வீரர் ரஷ்ய படையெடுப்பிலிருந்து உக்ரைனை பாதுகாப்பதற்காக உக்ரைனுக்கு சென்றுள்ளார். 40 வயதான துப்பாக்கிச் சுடும் வீரர் வாணி என்ற பெயரால் மட்டுமே அடையாளப்படுத்தப்படுகின்றார். ஆப்கானிஸ்தானில் அவர் சண்டையில் ஈடுபட்ட போது 2 மைல் தொலைவில் எதிரிகளை குறிவைத்துக் கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈராக்கில் இஸ்லாமிய அரசுக்கு எதிராக குர்திஸ் போராளிகளுடன் அவர் இணைந்து போராடியுள்ளார். கெனடிய ஊடகம் ஒன்றின் தகவலின்படி அவர் மேலும் முன்னாள் கெனடிய முன்னாள் ராணுவ அதிகாரிகளுடன் உக்ரைனுக்கு சென்றுள்ளார். நான் அவர்களுக்கு உதவ விரும்புகின்றேன். உக்ரைன் மக்கள் ஐரோப்பியர்களாக இருக்க விரும்புகின்றார்கள், எனினும் ரஷ்யர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் மீது குண்டு வீசப்படுகிறது என்று வாலி தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளிநாடுகளிலிருந்து சுமார் 20,000 தன்னார்வலர்கள் உக்ரைன் சென்று சண்டையில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உக்ரைனுக்கு 10,000 கோடி ரூபாய் அவசர உதவி, சர்வதேச நிதியம் ஒப்புதல்.
சர்வதேச நாணய நிதியம் உக்ரைனுக்கு 1.4 பில்லியன் டாலர் நிதியுதவி வழங்க முடிவு செய்தது. இதுகுறித்து விவாதிக்கும் நிர்வாக குழுவின் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதுகுறித்து கூறிய சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர், உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரினால் ஏற்பட்ட அதிர்ச்சியை சமாளிக்க உக்ரைனுக்கு 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் ஒப்புதலுக்காக நிர்வாக குழுவிற்கு அனுப்பியிருக்கின்றோம். உக்ரைன் மீதான விவாதத்தை சீர்திருத்தங்கள் என்பதிலிருந்து நெருக்கடி மேலாண்மை என மாற்றியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ரஷ்யா படைகளின் படையெடுப்பில் சிக்கியுள்ள உக்ரைனுக்கு 140 கோடி டாலர் நிதியுதவி வழங்க சர்வதேச நிதியத்தின் செயற்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அவசர நிதி தேவைகளை பூர்த்தி செய்யவும் போரால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பை தணிக்கவும் இந்த நிதியுதவி அளிக்கப்படுவதாக சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்க தயாராக உள்ள நாடு. ரஷ்யாவின் தாக்குதலுக்கு எதிராக போராடி வருகின்ற உக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்களை வழங்க தயாராக உள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் தொடர்ந்து 16வது நாளாக நீடித்து வருகிறது. இதில் இரு நாடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள், வீரர்கள் என பலர் உயிரிழந்துள்ளனர். போரை முன்னிட்டு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கானவர்கள் உக்ரைனிலிருந்து பாதுகாப்பு தேடி வெளியேறி வருகின்றனர். ரஷ்ய படைகள் முக்கிய நகரங்களில் ஏவுகணை, வான் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு உக்ரைன் ஈடுகொடுத்து வருகிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஏற்படுகின்ற இந்த போரில் சண்டையிட உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன. இந்நிலையில் உக்ரைனுக்கு தேவைப்பட்டால் மேலும் ஆயுதங்கள் வழங்க தயாராக உள்ளதாக ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்பெயின் அறிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து ஸ்பெயினின் ராணுவ மந்திரி தெரிவிக்கையில், கிடைக்கும் சாத்தியக்கூறுகளின் எல்லைகளுக்குள் உக்ரைனுக்கு தேவைப்பட்டால் எங்களிடம் உள்ள தளவாடங்களை நாங்கள் அனுப்புவோம். இது உக்ரைனியர்கள் காட்டும் வீரத்துக்கான பாதுகாப்புக்கு உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகளுக்கு எதிரான வன்முறை பதிவுகளுக்கு ஃபேஸ்புக் அனுமதி. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் தொடர்ந்து 16வது நாளாக இன்று நீடித்து வருகிறது. போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து கூறி வருகின்றன. ஐநா அமைப்பு மற்றும் போப் பிரான்சிஸ் உள்ளிட்டோர் போர் நிறுத்துவதற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். போரால் இரு நாடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள், வீரர்கள் என பலர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரை முன்னிட்டு லட்சக்கணக்கானவர்கள் உக்ரைனிலிருந்து வெளியேறி அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். எனினும் ரஷ்ய படைகள் முக்கிய நகரங்களில் ஏவுகணை, வான் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தனியாளாக ஈடுகொடுத்து வருகிறது. இதுவரை 20 லட்சத்துக்கும் கூடுதலானவர்கள் அகதிகளாக வெளியேறியுள்ளனர் என ஐநா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்தது. இதேபோன்ற விளையாட்டு, வணிகம் உள்ளிட்ட பல துறைகளிலும் ரஷ்யாவுக்கு எதிரான தடையை பல நாடுகள் விதித்து வருகின்றன. இதனால் ரஷ்ய விளையாட்டு வீரர்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். அமேசன் உள்ளிட்ட பல வணிக நிறுவனங்கள் தங்களுடைய சேவையை நிறுத்தியுள்ளன. இந்நிலையில் ரஷ்ய படையெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த நாட்டு வீரர்களுக்கு எதிரான பதிவுகளை வெளியிட ஃபேஸ்புக் அனுமதி அளித்துள்ளது. இது பற்றி ஃபேஸ்புக் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில், உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டுள்ள படையெடுப்பினை முன்னிட்டு ரஷ்ய படை வீரர்களுக்கு மரணம் போன்ற பதிவுகளை வெளியிடுவதற்கு ஏற்ற வகையில் விதிகளில் தற்காலிக அடிப்படையில் தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் குடிமக்களுக்கு எதிராக நம்பகத்தன்மை வாய்ந்த அச்சுறுத்தல்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ள ரஷ்யா, அச்சத்தில் நிறுவனங்கள். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தி வருகின்ற நிலையில் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வெளிநாட்டு வாகன தொழிற்சாலைகள் தங்களுடைய உற்பத்தியை நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 2 வாரத்துக்கும் மேலாக தாக்குதலை தொடுத்து வருகிறது. ரஷ்யாவின் இந்த படையெடுப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உலக நாடுகள் பலவும் அதன் மீது பொருளாதார தடையை விதித்து வருகிறது. இதன் ஒருபகுதியாக ரஷ்யாவில் இயங்கி வருகின்ற வெளிநாட்டைச் சேர்ந்த டொயோட்டா மற்றும் ஜாகுவார், லேண்ட் ரோவர், மெர்சடிஸ் பென்ஸ், ஃபோர்ட் மற்றும் BMW ஆகிய ஆட்டோமொபைல் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களுடைய வாகன உற்பத்தியையும் ஏற்றுமதியையும் நிறுத்தி வைத்துள்ளன. இதனையடுத்து வெளிநாட்டு அந்நிறுவனங்கள் தங்களுடைய வாகன தயாரிப்பை மீண்டும் தொடங்காவிட்டால் அவர்களது அனைத்து தொழிற்சாலைகளும் தேசியமயமாக்கப்படும் என்று ரஷ்யா பகிரங்கமாக மிரட்டியிருக்கிறது. இந்நிலையில் ஹூண்டாய் நிறுவனம் போரின் காரணமாக விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் உற்பத்தியை நிறுத்தியிருப்பதாகவும் விரைவில் மீண்டும் உற்பத்தி தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அதேபோல டொனால்ட், அவுட்டோவாஸ் போன்ற நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றன. ஐரோப்பா மற்றும் மேற்குலக நாடுகளில் விற்பனை செய்யப்படுகின்ற பெரும்பாலான வாகனங்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த மிரட்டல் உலக நாடுகளை அச்சம் கொள்ள செய்துள்ளது. ரமணான் மாதத்தை முன்னிட்டு 100 கோடி உணவுகள் வழங்கும் திட்டம் அமீரக துணை அதிபர் வெளியிட்டார்.
அமெரிக்கத்தில் கடந்த 2020 ஏப்ரல் மாதம் ரமலான் மாதத்தை முன்னிட்டு முதல் முறையாக துணை அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் உலகில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அம்மாதம் முழுவதும் 1 கோடி இலவச உணவுகளை வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2021 10 கோடி உணவுப் பொருட்களை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் குறித்த இலக்கை விட கடந்த அதிக அளவில் நன்கொடைகள் பெறப்பட்டு பல்வேறு மக்களுக்கு உணவுப் பொருட்கள் சென்றடைந்தது. இந்த முயற்சிக்காக முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் உலகளாவிய முயற்சியின் கீழ் பிரத்யேக இணையதள முகவரியொன்றும் ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் பொதுமக்கள் குறைந்தபட்சம் 10 திர்ஹமில் இருந்து 500 திர்ஹம் வரை நன்கொடை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள், சமூக சேவகர்கள், கார்ப்பரேட் வர்த்தக நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் என அனைவரும் பங்களிக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. SMS மூலம் பெறப்பட்ட நன்கொடை மூலம் கடந்த ஆண்டில் 1 கோடியே 10 லட்சம் திருக்கமாகும். அதேபோல இந்த திட்டத்தில் வங்கிக் கணக்கில் பெறப்பட்ட நிதியின் அளவு 4 கோடி திருக்கமாகும். தற்போது நடப்பு ஆண்டில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி ரமலான் மாதம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு இந்த ஆண்டின் இலக்கானது 100 கோடி உணவு வழங்க அமீரக துணை அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் நேற்று அறிவிப்பை வெளியிட்டார். அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பில், சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு 100 கோடி உணவு வழங்கும் திட்டத்தை அறிவிக்கின்றோம். இது புனித ரமலான் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இலக்கை அடையும் வரை வருகின்ற ஆண்டிலும் தொடரும். அதன் குறிக்கோள், வயிறு நிரம்பி உறங்குபவர்கள் அண்டை வீட்டார் பசியோடு இருப்பார்கள் என நம்புவதில்லை. இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் சுமார் 80 கோடி மக்கள் பட்டினியினால் அவதிப்படுகின்றார்கள். இதன் காரணமாகவே மனித நேயத்துடன் நமது மார்க்கமும் இணைந்து உதவிக்கரம் நீட்டுவதற்கு ஊக்குவிக்கிறது. உண்மையில் சிறந்த கொடை என்பது உணவு அளிப்பதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.